வணக்கம். இண்டஸ்ட்ரிக்காக செல்வகுமாரன். கடந்த 2 மாதங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீ டூ அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. போன மாதம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சைடில் வந்து தனுஷி தத்தா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் நானா பாட்டிக்கரை வந்து கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது நானா பாட்டிக்கர் வந்து நான் வந்து கோர்ட் மூலியமாக அவங்களுக்கு இதுக்கான பதிலை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானா பாட்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா காலா படத்தில் நடித்த ஹீரோ. அப்புறமேலே வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, பூரா இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து விவசாயிகளுக்காக ஏகப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் அதுக்காகவே ஒரு ஃபவுண்டேஷன் ஆச்சு, இரவும் பகலமாக உட்காந்து ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களை நம்பவே முடியல. ஏன்னா அவங்க வந்து குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே மட்டும் வைக்கலை, ஒரு டைரக்டர் மேலேயும் வச்சாங்க. ஆனால் அது எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நானா பாட்டிக்கர் மேலே வச்சிருந்த கூடிய அந்த குற்றச்சாட்டை வந்து யாராலையும் நம்ப முடியாத லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அதை ஆதரித்து ட்வீட்லாம் போட்டாங்க. அங்கே முடிஞ்சு டைரெக்டாக இப்போ இங்கே தமிழ்நாடு பக்கம் தான் வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே வைரமுத்து அவர்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. போன வருஷம் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நித்யானந்தாவோட சீடர்கள் வந்து அவர்களை வம்பு இழுத்து தமிழ்நாடே மொத்தமாக வைரமுத்து பின்னாடின்னு சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த டைம் வந்து அப்படியே எதிர்மாறாக இருக்குது. ஏன்னா அப்படின்னாக்கா மீ டூ அந்த ஹேஷ்டேக்கில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன என்கிட்ட வந்து வைரமுத்து தவற நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த வந்து சின்மை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது சின்மை ஷேர் பண்ண அப்புறம் ரொம்பவே ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கீழே போயிட்டு உங்களோட பப்ளிசிட்டிக்காக போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்மை தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க 2004லேயோ 2003லேயோ வெளிநாட்டுக்கு வந்து ஈழத்தமிழர்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதில் பாட போயிருந்த அவங்க கூடவே வைரமுத்து அவங்க இன்னும் நிறையா பேர் வந்திருந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். அந்த டைமில் வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து இது மாதிரி வைரமுத்து வந்து ஹோட்டலில் இந்த ரூமில் இருக்கிறாங்க, அந்த ரூமுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாங்கள் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உங்களுக்கே இது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ரொம்ப கோபமாகி அன்னைக்கு நைட்டே அவங்க வந்து சென்னைக்கு கிளம்பி வந்துட்டதாக சொல்கிறாங்க. இதான் சொன்னாங்க. ஆனால் வந்து இதை பற்றி அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னது ரொம்ப கிளியராக மீ டூ அப்படிங்கிற இதில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட பேர் ஈவன் பசங்க, சின்ன சின்ன பசங்க கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸாலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து வெளில சொல்கிறதுக்கு எல்லோரும் வைக்கப்படுறாங்க. தான் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது ஓப்பனாக சொன்னால் தான் வந்து எல்லாம் பயம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இதை வந்து இந்த விஷயத்தை முக்கியமான விஷயத்தை வந்து தான் வெளில சொன்னதாக அவங்களும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இது நிறையா என்டிடிவி சிஎன்என் எல்லாத்துலேயும் இதுக்கான கேள்வி திருப்பி திருப்பி கேட்கப்பட்டுச்சு சின்மைக்கிட்ட. அது மாதிரி அதுக்கப்புறம் அவர் வந்து தவறாக உங்கள்கிட்ட வைரமுத்து தவறாக நடக்க முயற்சி பண்ணாரா அப்படின்லாம் கேட்டாங்க. அவர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்கள் வளர்ச்சியை தடுக்க முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டாங்க. அவங்க அதுக்கு ரொம்ப கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் நான் அவரை வந்து தனியாக எங்கேயுமே மீட் பண்ணல. அவரை எங்கேயாச்சும் மீட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கூட அம்மாவையோ யாரையாச்சும் அழைச்சிக்கிட்டு தான் போவேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை நான் மீட் பண்ணதுலாம் ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட்லி மீட் பண்ணேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பற்றி அவரும் பேசிக்கல, நானும் அதை பற்றி பேசிக்கல. ஆனால் இப்போ வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எல்லோரும் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு நானும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேங்கிறதுனால வெளில சொன்னேன். தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. அதே மாதிரி சிஎன்என் டிவியில் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட அவரோட இன்ஃப்ளூயன்ஸை அவங்க மேலே பயன்படுத்தினாரா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் என்னென்னா அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரியல, அவர் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்துகிற மாதிரி தெரில, எனக்கு தெரியாத விஷயத்த நான் வந்து பண்ணாருன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இது கொஞ்சம் கிளியராக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது வைரமுத்து வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க எதிர்த்து வந்து இது மாதிரியான புது ஆர்டிஸ்ட்னால பேச முடியாது.
அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டு தான் பார்ப்போமே கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஆளை விட்டு கேட்குறது. இது நிறையா சினிமா செலிபிரிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். இது மாதிரி கேட்பாங்க, இல்லை அப்படின்னாக்கா சரி அப்படின்னு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் இன்னும் ரொம்ப மோசமாக செக்ஷுவல் அபியூஸ் பண்ணும்போது தான் வந்து அது வெளில வர்றது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன்னா இவங்க சொல்கிறதுக்கு வெளில செல்னா தன்னோட கேரியர் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சொல்லாமல் இருந்துருவாங்க. அந்த ரீசனால் ஒரு அடி கேட்டு தான் பார்ப்போமா வெளியாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பண்ணுவாங்க. அவங்க முக்கியமாக இன்னொரு சின்மை சொல்லக்கூடிய முக்கியமான இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வைரமுத்துக்கு வந்து கோடம்பாக்கத்தில் வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்க நிறைய பேர் அவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசலையோ சவுண்ட் போடலையோ அவங்கெல்லாம் அவங்களெல்லாம் அவர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தே ஹக்குடு ஹக் அண்ட் தே ட்ரை டு கிஸ் மீ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க நிறையா இடத்துல. அதுமாதிரி நிறையா இதை வந்து பிளாக் இங்கை வச்சு அழிச்சிட்டு நிறையா இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ட்விட்டரில், ஏகப்பட்டதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு சமந்தா வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி வெல்டன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, சமந்தாவும் சின்மையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, திக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுக்கான சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் இது வந்து சப்போர்ட் பண்ணி சின்மைக்கு போட்டிருந்தாங்க. இது மூலியமாகவே ஓரளவுக்கு இது உண்மையாக தான் இருக்கக்கூடும் தான் தோணுது. பட் நிறைய பேர் என்னென்னா இப்போ சின்மையை வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, வைரமுத்து வந்து தமிழரோட முக்கியமான அடையாளம் மாதிரி பார்க்கப்படுறாரு. அவரோட கவித்தன்மையினாலையும் அவரோட எழுத்துனாலையும் ரொம்ப மதிக்கப்பட்ட நபராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கப்படுறாரு. இப்போ இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது, இப்படி ஒரு நல்ல மனிதன் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, சின்மை வந்து பை போர்ன் வந்து அவங்க வந்து பிராமின் ஃபேமிலி. அவங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து பிஜேபி ஆல்ரெடி நித்யானந்தா மூலமாக அணுகிற மாதிரி இப்போ அணுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. பட் ஆனால் அவங்க சின்மையோட இன்டென்ஷன் வந்து இதில் வந்து வைரமுத்தை குறி வச்சு போகல அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அவங்க பேசுகிறது பண்ணுறதுலலாம். ஏன்னா அவங்க வந்து மொத்தமாக தான் பேசுகிறாங்க. அவங்க அம்மாட்ட கேட்டால் கூட வைரமுத்தையே ஏன் பிடிச்சி தூங்குறீங்க அப்படிங்க. அவங்க இது சினிமா விகடனில் அவங்க அம்மாட்ட பேசின வீடியோ இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்பில் இருக்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அம்மா வந்து ஏன் வைரம் முடிச்சே வைரமுத்தை வச்சே தொங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பாங்க அந்த விஷயத்தில். இது வந்து நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஓப்பனாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு பயம் வருங்கிறதுக்காக சொன்னமே தவிர்த்து அவர் மட்டுமே தப்பான ஆள் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கிறதான் எங்கள் விஷயமே. அவர் ஒரு சின்ன இது தான், இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ண தான் நினச்சமே தவிர்த்து அப்படி அவரை ஒன்றும் டார்கெட் பண்ணுறோங்கிறது கிடையாது. அவர் மேலேயே நாங்கள் இது ஏன் இதுமாரி பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸே கூட நிறைய விஷயத்தை தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயம்லாம் வந்து தெரிய வந்தது. அதனால் சரி ஓப்பனாக சொல்லுவோமே, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொன்னால் தான் இதுமாரி கொஞ்சம் எல்லாருக்கும் விழிப்புணர்வுங்கிறதுக்காக சொன்ன விஷயம் தான் அது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அதே தான் இங்கிலீஷ் சேனல்ஸ் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்லாம் சின்மையை சொல்லியிருந்தாங்க. இதை வந்து கண்டிப்பாக அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, அதை ஆதரிக்க தான் செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நித்யானந்தா சீடர்கள் வந்து வைரமுத்து வந்து அம்புக்கு இழுத்த விஷயத்த நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒன்றை வச்சு தன்னை வெளில கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்தினாங்க. அதுவும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அப்படியும் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே கொடூரமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அவங்க அரசியல் நகர்வுகள் அந்த கட்சியோட அரசியல் நகர்வுகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக தான் இருக்குது. அவங்க என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிப்பாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல. அதையும் கொஞ்சம் பார்வை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மேலும் அப்டேட்ஸ் பெற இண்டோஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.